அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நான் திருமதி ஷியாமலா ராமர், விரிவுரையாளர், மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம், காளையார்கோவில், சிவகங்கை மாவட்டம். வாகை தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெறும் இணையவழி கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாதங்கள் தோறும் ஒவ்வொரு நிகழ்வாக நடத்தி வரும் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத சுதந்திர போராட்ட வீரர்கள் எனும் தலைப்பில் இந்த இணையவழி வாயிலாக இக்கருத்தரங்கில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நாம் அறிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் அறிந்து கொள்ள இருப்பவர் வீரமங்கை குயிலி அவர்களை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். குயிலி அவர்களை பற்றி நான் பேசப்போகிறேன் என்று கூறியவுடன் அவர்கள் எனக்கு சட்டென்று நினைவிற்கு வந்தது, நாம் அனைவருமே கடந்த வருடம் வெளிவந்த பொன்னியின் செல்வன் ஒன்று என்றும் எனும் படத்தினை பார்த்தோம். அதில் குயிலிக்கான கதாபாத்திரமானது என்னை மிகவும் ஈர்ந்தது. அதனை மையமாக கொண்டே இன்று நான் குயிலி அவர்களை பற்றி பேசலாம் என முடிவெடுத்தேன். குயிலி அவர்களின் சுதந்திர போராட்ட தியாகங்களை பற்றி நான் படித்த அறிகையில் உண்மையில் சிவகங்கை மண்ணில் நான் வசித்து வருவதை நான் மிகவும் பெருமையாக நினைக்கின்றேன். குயிலி அவர்கள் இந்தியா சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல்வேறு பெண்களின் வரிசையில் முக்கிய இடம் வகிப்பவர் இந்த குயிலி அவர்கள். நமது இந்திய சுதந்திர போராட்ட பெண்மணிகளில் பெரிதும் பேசப்படுபவர் ஜான்சிராணி லக்குமிபாய். அதே போன்று தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்திற்கென்று போராடி தன்னுயிர் ஈந்த பல்வேறு வீர மங்கைகளில் முதல் மங்கையாக நம் அனைவருக்கும் பரிச்சயமானவர்தான் குயிலி அவர்கள். முதல் மங்கை வீரமங்கை என்று ஏன் கூறுகிறேன் என்றால், வீரமங்கை வேலு நாச்சியாரின் படைத்தளபதியாக இருந்தவரும் இந்த குயிலி அவர்கள்தான். இக்குயிலி அவர்களை கூறும் பொழுது தியாகசீலி குயிலி, தியாக வீர திருமகள் குயிலி, விடுதலை வேங்கை குயிலி, வீரமங்கை குயிலி, வீரத்தாய் குயிலி என்ற பல்வேறு சிறப்போடு அழைக்கப்படுபவள்தான் இந்த வீரமங்கை குயிலி என்பவள். இவர் 18 நூற்றாண்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கூடஞ்சாவடியில் பிறந்தவர் என்று அறியப்படுகிறது. இவரது தாய் தந்தையர் யார் என்று பார்க்கும் பொழுது, தாய் திருமதி ராக்கு, தந்தை திரு பெரிய முத்து கருப்பன். இவர்கள் இருவருக்கான சிறப்பு என்பது குயிலிக்கான வீரம் எங்கே பிறந்தது என்று பார்த்தால் தனது தாயிடம் இருந்தே முதலில் பிறந்தது. ராக்கு அவர்கள் மிகவும் துணிச்சலான பெண்மணியாக காணப்பட்டிருக்கா. அவங்கள எப்படி துணிச்சலான பெண்மணின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட விவசாய தோட்டத்தில் பயிரிடும் பொழுது அந்த பயிர்களை நாசம் செய்த ஒரு காளை வந்திருக்கு. அந்த காளை கிட்ட போகிறதுக்கு ஆண்களே தயங்கின நேரத்தில் நமது ராக்குத்தாய் அவர்கள் வந்து மிகவும் துணிச்சலாக போய் போராடி அந்த காளையை அடக்கி இறுதியில் மரணமும் அடைந்து விடுகிறார். இத்தகைய வீரத்தாய்க்கு பிறந்தவள் தான் நமது குயிலி. தாய் இறந்தவுடன் தந்தை வந்து குயிலி அழைச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்துடுறாங்க. வரும்போது அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க தகப்பனார், அதாவது பெரிய முத்துக்கருப்பன் அவர்கள், குயிலிக்கு வீரமங்கை வேலுநாச்சியரோட வீரத்தை பற்றியும் அவர்களது ஆட்சி பற்றியும் அதிகமாக இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. குயிலி தன்னோட தந்தை வந்து வேலுநாச்சியார் அம்மையார் பற்றி இவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறாங்களே, அவங்க இவ்வளோ சிறந்து விளங்குறாங்களே அப்படிங்கிறப்ப அவங்கள பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அப்போ பார்க்கணுன்னு ஆசைப்படணும் அப்படிங்கிற பட்சத்தில் சிவகங்கையில் அரண்மனைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய
தந்தையவும் குயிலியவும் அங்கே உள்ள அனுமதிக்க அந்த அறக்காவலர் வந்து மறுக்கிறார். அப்போ அந்த மறுக்கும் பொழுது அந்த குயிலி வந்து இல்லை இல்லை, நான் உள்ளே போய் அம்மையாரை பார்த்துட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வாக்குவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போது அந்த வழியாக சென்ற வீரமங்கை வேலுநாச்சியார் என்ன என்று கேட்கும் பொழுது, இந்த மாதிரி தந்தையும் மகளும் உங்களை காண விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வேலுநாச்சியார் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவங்கள வாயிற்காவலர்கிட்ட சொல்லி உடனே உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே வர சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தந்தையும் மகளையும் அழைத்து அவங்கக்கிட்ட பேசி பார்த்த பின்னாடி அரண்மனைக்குள்ளே அவங்க எங்கே வேணாலும் செல்லலாம் அப்படிங்கிற உத்தரவையும் வேலுநாச்சியார் அவர்கள் பிறப்பிக்கிறாங்க. உடனே குயிலி வந்து வேலுநாச்சியாருக்கு பணிவிடை செய்கிற ஒரு பணித்தோழியாக மாறுறாங்க, அவங்களோட மனசில் இடம் பிடிக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் தான், அதாவது 18 நூற்றாண்டுக்கான காலகட்டங்களில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சிவகங்கையில் நம்ம வந்து வேலுநாச்சியாரை எதிர்த்து, அவர் வேலுநாச்சியாரோட கணவன் இருக்கார் இல்லைங்களா முத்து வடுகநாதன், அவரை எதிர்த்து போரிட்டு அவரை நம்ம எதிர்த்து போரிட்டால் தான் சிவகங்கை மன்னை நம்ம ஆளுகை புரிய முடியும் அப்படிங்கிறது நோக்கத்தில் அவங்க வந்து மன்னர்கள்ட்ட ஒரு சூழ்ச்சி செஞ்சு மன்னரை என்ன செஞ்சிடறாங்கன்னா சுட்டு கொண்டுறாங்க. சுட்டு கொண்ட உடனே வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து தப்பி ஓடிட்டாங்க. அப்படி தப்பி ஓடினவங்க ஓடினபடியே இல்லை, 8 கழித்து, அதாவது 8 தலைமறைவாக இருந்து தனக்கான போர்படையை வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, மிக சிறந்த போர்படையை ஒன்று தயார் செஞ்சு சிறப்பு பயிற்சிகள்லாம் கொடுத்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக நாம் போரிட்டு எப்படியாவது நம்மளுடைய தமிழகத்தை நம்ம சிவகங்கை மன்னை நம்ம பாதுகாக்கணும், பெற்றுக்கொள்ளணும், மீட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து பல்வேறு பயிற்சிகளை தன்னோட படை வீரர்களுக்கு வழங்கி பல்வேறு முயற்சிகள் எடுத்து 8 தலைமறைவாக இருக்கிறாங்க. இதற்கிடையில் சிலம்ப வீரரான வேலுநாச்சியாரோட சிலம்ப வீரரான வெற்றிவேல் அப்படிங்கிறவர் குயிலை அழைத்து அவட்ட ஒரு ஓலையை கொடுக்குறார். இந்த ஓலை ரகசியமான ஓலை, இந்த ஓலையை நீ என்ன செய்ய, சிவகங்கை அரண்மனைக்கு பக்கத்தில் மல்லாரி ராஜன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருப்பார், அவர்கிட்ட போய் நீ என்ன செஞ்சிரு, இந்த ஓலையை கொடுத்துரு, இந்த வேலையை நீ செஞ்சிட்டேன்னா உனக்கு நான் கொஞ்சம் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓலையவும் கொஞ்சம் பணத்தையும் கையில் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பும் போது குயிலிக்கு அவர் மேலே ஒரு சந்தேகம் வருது, என்னடாது நம்ம மன்னர் போய் சந்திக்கிறதுக்கு இவர் ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கையூட்டு மாதிரி இந்த பணத்தை ஏன் நம்மளுக்கு தர்றாரு, இவர் மேலே சந்தேகமாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓலையை பிரித்து பார்க்க பிரித்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அந்த வேலுநாச்சியார் அம்மையார் அவர்கள் என்ன போர் தந்திரங்கள்லாம் மேற்கொண்டிருக்காங்க, எப்படி வந்து இந்த சிவகங்கை அரண்மனையை திரும்ப வந்து போட்டியிட்டு பெற்று செல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எதிராக அவங்க போட்ட எல்லா திட்டங்களையும் அந்த ஓலையில் குறிப்பிட்டு அவர் கொடுத்துருந்தார். உடனே அதை பார்த்த குயிலிக்கு ஒரே இது அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓலையை பிரித்த சமயத்திலேயே அந்த வெற்றிவேல் அப்படிங்கிறவர் இருந்தார் இல்லைங்களா, அவர் தலையை உடனே ஒரு வாள் எடுத்து துண்டிச்சிட்டாங்க. யார்கிட்ட எந்த அனுமதியுமே அவங்க கேட்கல, ஏன்னா வேலுநாச்சியார் அம்மையாருக்கு எதிராக இந்த வெற்றிவேல் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட குயிலி அவர்கள் அவரோட தலையை துண்டிச்சிட்டாங்க. உடனே வேலுநாச்சியார் சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்த்தா இவங்க குயிலி கையில் ஒரு கத்தியும் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த உடம்பும் கடந்திருக்கு. அதை பார்த்த உடனே கையில் வந்து ஓலையும் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வெற்றியில் கொடுத்த ஓலையும் வச்சுருக்காங்க இல்லையா, அதை வாங்கி பார்த்த வேலுநாச்சியார் குயிலியை பார்த்து அவங்கள வந்து ஒரு மெய்க்காவலாளியாக நியமிக்கிறார். மெய்க்காவலாளின்னா தனக்கு பிரியமானவங்க, அந்த கான்ஃபிடென்ஷியல் சப்போர்ட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு மெய்க்காவலாளியாக உருவாக்குறாங்க. அதோடு நிறுத்திட்டாங்களா, இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா குயிலி அவர்களை பெண்கள் படை தளபதியாகவும் பதவி உயர்வு கொடுத்து தன்னோட வச்சுக்கிட்டாங்க. இதற்கிடையில் பிரிட்டிஷ்காரவங்க வெள்ளச்சி நாச்சியாரை சிறைபிடிச்சா வேலுநாச்சியாரை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க,
வெள்ளச்சி நாச்சியாரை போய் சிறை பிடிக்கிறாங்க. காட்டு வழியாக அவங்க போய்கிட்டு இருக்காங்க சிறை பிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த வெள்ளச்சி நாச்சியாரை எப்படியாவது நம்ம பாதுகாத்துடணும் அப்படின்னு மீட்க சென்ற வேலு நாச்சியாருக்கு முன்னாடி பிரிட்டிஷ் சிப்பாயி ஒருவன் வந்து துப்பாக்கியை நீட்டுறார். துப்பாக்கியை நீட்டி வேலு நாச்சியாரை சுட்டாதான் வெள்ளச்சி நாச்சியாரை போய் நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பாயி வந்து நீட்டுறார். உடனே குயிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தானே படைத்தளபதியாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிப்பாயோட கையை என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டிட்டாங்க, துண்டிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்த நொடியை அவனோட தலையவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, துண்டிச்சிட்டு வெள்ளச்சி நாச்சியாரையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மீட்டிட்டாங்க. குயிலியோட அந்த வீர செயலெலாம் பார்க்கும்போது வேலு நாச்சியார் வந்து திரும்ப வேலு நாச்சியாரோட மனசில் குயிலி திரும்பவும் மிக முக்கியமான இடத்த வகிக்கிறாங்க. பெண்கள் படைக்கு தலைமதியாக நியமிச்சிட்டாங்க, சரிங்களா. அடுத்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இந்த இந்த நம்மளுடைய குயிலி வந்து வேலு நாச்சியார் அவர்களுக்கு என்ன உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொடர் அச்சுறுத்தலை பொறுக்கிறது தவறு, இவங்களை நம்ம என்ன செஞ்சாகணும், கண்டிப்பாக எதிர்த்தே ஆகணும், என்னோடய சிவகங்கை மக்களை வந்து நான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற முனைப்போட வேலு நாச்சியார் வந்து செயல்படுறாங்க. அப்படி செயல்படணுங்கிறப்போ அவங்க வந்து திப்பு சுல்தானோட படை, பெரிய மருதுவோட படை, சின்ன மருது, கோபால் நாயக்கர், நம்மளுடைய மக்கள், அப்புறம் வந்து குயிலி தலைமையிலான வாழ்படை, அப்புறம் அலரிப்படை, வீச்சறிவாள் படை, கவன் கற்படை என ஒரு பெரும் படையை வேலு நாச்சியார் திரட்டுறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா. ஸோ அவங்கள எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு ஈடாக நம்மளுடைய படைபலமும் என்ன செய்யணும், அதிகபட்சமாக இருந்தால் தான் அவங்கள நம்மளால் என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நோக்கத்தில் இந்த வேலு நாச்சியார் எம்மையார் அவர்கள் இத்தனை படைகளையும் திரட்டுறாங்க. திரட்டிட்டு இந்த படைகள் அனைத்தையும் அழைத்துக்கிட்டு விருப்பாட்சிக்கு விரைந்து போகிறாங்க. இவங்களுடைய படை பெரிதாக இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நவீன ஆயுதங்கள் அடங்கிய ஆயுதப்படையை வந்து அவங்க வந்து சப்போர்ட்டாக வச்சுருக்காங்க. இதை வந்து அறிந்துக்கிட்ட குயிலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உளவாளியாக மாறி அந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆயுதக்கிடங்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க, தனது தந்தையோட உதவியோட, தந்தை யார், பெரிய முத்துக்கருப்பன், அவரோட உதவியோட அந்த ஆயுதப்படை கிடங்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டறிய முற்படுறாங்க நம்ம குயிலி. அந்த ஆயுதக்கிடங்கை பார்த்துட்டு அந்த ஆயுதக்கிடங்கை எப்படியாவது அழிச்சிடணும், அது வந்து நம்மளுடைய மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய மிக சீரிய செயல் அப்படிங்கிறதுல முனைப்போடு இருந்த குயிலி வேலு நாச்சியார் அம்மையார் அவர்களுக்கும் நம்ம படைத்தளபதியாக இருக்கிறதுனால இந்த போராட்டத்தில் நம்மளுடைய பங்கு அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே கருத்தில் கொண்ட குயிலி வேறு எதையுமே யோசிக்கலை. அப்போ இந்த படை வந்து இருக்கிறது அரண்மனைக்குள்ளே, இந்த அரண்மனைக்குள்ளே போனாதான் அந்த ஆயுதக்கிடங்கு எங்கே இருக்குன்றதை இவங்களால் என்ன செய்ய முடியும், கண்டறிய முடியும். அதனால் அந்த நாளுக்காக காத்திருந்த குயிலிக்கு ஏற்றாற்போல் விஜயதசமி திருவிழா வந்து நடைபெறுது. அப்போ அந்த விஜயதசமி திருவிழா சமயத்தில் அரண்மனைக்குள்ளே எல்லாரும் உள்ளே வருவதற்கான ஒரு அனுமதி அதாவது இருக்குது. அங்கே வந்து விஜயதசமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ராஜேஸ்வரி அம்மனை வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு மையப்படுத்தி பொதுமக்கள் எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே அனுமதி கொடுத்து உள்ளே வர சொல்கிறாங்க. அப்போ அந்த இதை பயன்படுத்திக்கிட்ட வேலு நாச்சியாருக்கு அந்த உதவியாக இருந்த குயிலி அவர்கள் அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த எல்லாரோட அந்த பெரிய மருது சின்ன மருது அவங்களுடைய பலத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இல்லைங்களா, எல்லா படைகளையும் கொண்டுக்கிட்டு நம்ம எப்படியாவது இந்த நாளன்று உள்ளே போனோம் அப்படின்னோம்னா அவங்கள நம்ம பிரிட்டிஷ்காரங்களை ஈஸியாக நம்மளால் தாக்க முடியும் அப்படிங்கிறதுல முனைப்போட வேலு நாச்சியார் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த நேரத்தில் வேலு நாச்சியார் அம்மையார் அவர்களும் அவங்களுடைய பெண் போராளிகள் எல்லாருமே சாதாரண ஊழியர்கள் போல், அதாவது பூக்குடைகளுக்குள்ள தலைவிய பூக்கடை விற்கக்கூடிய பூக்கள் பறிக்கக்கூடிய பூக்குடைகளுக்குள்ளே வந்து ஆயுதங்களை தாங்கி செல்கிறாங்க. எதுக்குள்ளே வந்து ஆயுதத்தை வச்சுட்டு போகிறாங்க, தான் கையில் கோயிலுக்கு போகிறதுனால பூக்கூடை நம்ம எல்லோரும் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த பூக்கூடைகளுக்குள்ள எல்லாருமே சில ஆயுதங்களை உள்ளே வச்சு என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக பூஜை முடிஞ்ச உடனே பொதுமக்கள் எல்லாரையும் பிரிட்டிஷ்காரவங்க என்ன செய்கிறாங்க,
வெளியேற்ற முற்படுறாங்க. அப்போ சற்று எதிர்பார்க்காத வகையில் போர் புரியணும் அப்படின்னு இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அதாவது வேலு நாச்சியார் அவங்க கூட வந்த படை தளபதிகள் படைகள் எல்லாமே வந்து போர் புரியணும் அப்படிங்கிறதுல முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் சிப்பாய்கள் எல்லாருமே போர் புரிய போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. அப்போ உடனே அவங்க என்ன செய்வாங்க, ப்ரிகாஷனுக்கு ஓடி போய் நம்மளுடைய ஆயுதக்கிடங்கில் இருக்க எல்லா ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு வந்தால் தான் இவங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வீரர்கள் எல்லாருமே அந்த ஆயுத கிடங்கை நோக்கி என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே யார் போகிறது, நம்ம குயிலி போகிறாங்க. ஆக ஆயுதக்கிடங்கை பார்த்த உடனே குயிலி அவர்கள் வந்து வேறு எதையுமே யோசிக்கலை. அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, நம்ம வேலுநாச்சியார் அரசிக்கு நாம் வந்து முக்கியமாக பக்கபலமாக இருக்கணும், நம்ம மக்கள் வந்து சுதந்திரமாக சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க மனசில் இருக்குது. ஆக அவங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட உடம்பு ஃபுல்லாக விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு அங்கே வந்து கையில் தீப்பந்தம் இருக்கு இல்லையா, அது ஒன்று ஏந்தி தன்னோட உடலில் தீயை மூட்டிக்கிட்டு வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆயுதக்கிடங்கு மேலே என்ன செஞ்சிட்றாங்கன்னா, குதிச்சிடுறாங்க. ஆக முதல், அதாவது நம்ம மனித வெடிகுண்டை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம ராஜீவ்காந்தி அவர்களை கூட மனித வெடிகுண்டு வச்சு தான் தகர்த்தாங்க அப்படிங்கிறது கூட நம்ம தகவல் வந்து அறிஞ்சிருக்கோம் இந்த காலகட்டங்களில். ஆனால் 18 நூற்றாண்டுலேயே நம்ம குயிலி அவர்கள் ஒரு, அதாவது நம்மளுடைய நாடு வந்து சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட உடம்புல எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அந்த தீப்பந்தத்தை தான் உடம்புல எரித்து அந்த நெருப்போடு போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த ஆயுதக்கிடங்களை கடந்து அந்த பிரிட்டிஷ்காரங்களோட அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சு போச்சு, முழுவதுமாக அழிந்து போயிருச்சு. ஆக சுதந்திர போராட்டத்தில் அந்த நாள், அந்த ஆயுதக்கிடங்கில் அவங்க வந்து அந்த தன்னோட உயிரை மாய்த்து கொண்ட நாள் அப்படின்னு பார்க்கும்போது 30 அவங்க வந்து தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய நாட்டிற்காகவும் தன்னுடைய மண்ணிற்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய உயிரை இந்த வீரமங்கை தான் யார், நம்ம குயிலி அவர்கள். நம்ம எல்லாருமே நம்மளுக்கு வந்து பெண் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்றதுமே ராணி லக்ஷ்மிபாய் ராம ஞாபகத்துக்கு வருவாங்க, சிவகங்கை அப்படின்றதுமே சிவகங்கை சீமை அப்படின்னாலே வீரமங்கை வேலு நாச்சியார் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க. ஆனால் அந்த வேலு நாச்சியாரோட பெயர் வந்து சுதந்திர போராட்டத்தில் நாட்டப்படுது அப்படின்னா, அதற்கு பக்கபலமாக இருந்த வெள்ளி நாச்சியார் குயிலி போன்றவங்களை பற்றியும் நாம் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வரலாறுகளையும் தெரிந்து கொள்ளணும். ஆக தனது நாட்டிற்காக தனது உயிரையும் துச்சமாக கருதி தன்னுடைய உயிரை ஈந்த முதல், உலகின் முதல் தற்கொலை போராளி அப்படின்னா வீரத்தாய் குயிலி அவர்கள் தான். ஆக தியாகச் செம்மலா திகழக்கூடிய இந்த வீரத்தாய் குயிலி அவர்களை பற்றி இந்த இணையவழி வாயிலாக நாம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ தமிழக போராட்டம் அப்படின்றதுமே பெண் போராட்ட வீரர்கள் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு குயிலி அவர்களும் ஞாபகத்தில் வரணும். ஆக தியாகசீலி குயிலி, தியாக வீர திருமகள் குயிலி, விடுதலை வேங்கை குயிலி, வீரமங்கை குயிலி, வீரத்தாய் குயிலி, நாட்டிற்காக தனது உயிரை துச்சமாக நினைத்து தன்னுயிர் ஈந்த உலகின் முதல் பெண் போராளி அப்படிங்கிற சிறப்பு படையை, அதாவது வீரமங்கை வேலுநாச்சியருக்கான அந்த தற்கொலை தளபதியாகவும் இருந்த குயிலி அவர்களை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த குயிலி அவர்கள்ட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாகம், தியாகச் செம்மலாக நாம் இருக்கணும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயிலி அவர்களுடைய வரலாறு வந்து நம்மளுடைய 6 தமிழ் பாடத்தில் நம்மளுக்கு 3 குயிலி அவர்களை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக குழந்தைகளாகிய நாம் சிறுவயதில் இருந்தே இந்த மாதிரியான சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி, பெண் வீரர்கள் வீராங்கனைகளை பற்றி குறிப்பாக நம்ம சிறுவயதிலிருந்தே தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள நிறைய பழக்க வழக்கங்கள் வந்து மாறுபடும். அதாவது ஒவ்வொருத்தவங்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு நல்ல பழக்கத்தை நாம் என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம குயிலி அவங்கக்கிட்டேருந்து அவங்களுடைய அந்த தியாகம் அப்படிங்கிற செயலை நாம் கற்றுட்டு வரோம். ஸோ நம்மளுக்கான அவங்க வந்து தன்னுடைய வாய்ப்பை வந்து எப்படியாவது மக்களுடைய நலனுக்காகவும் தமிழகத்தினுடைய சுதந்திரத்திற்காகவும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல
வீரிய முனைப்போடு செயல்பட்ட குயிலி அவர்கள் தனது உயிரையும் துச்சமாக நினச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து சுதந்திர காற்றை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து நிறைய முன்னேற்றங்கள் அடைந்திருக்கோம் அப்படின்னா, நிறைய உரிமைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கெல்லாம் அடிக்கோளிட்ட வீர மங்கைகளில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியவர் திருமதி குயிலி அவர்கள். இவங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டதில் இருந்து நாமளும் வந்து நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயன்பட வகையில் நம்மளுடைய சின்ன சின்ன ஈடுபாடுகள்லையும் செயல்பாடுகள்லையும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து என்ன செய்யலாம், சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அதாவது தியாகப்படுத்தலாம். இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சகோதரன் சகோதரிகளுக்கு நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் இருந்து அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது வேணும், அல்லது நம்ம வச்சுருக்க பொருட்கள்லேருந்து ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, அதை நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம், சந்தோஷமாக கொடுக்கலாம். நம்ம உடன் பிறந்தவர்களுக்கே நம்ம கொடுக்கறதுக்கு யோசிக்கிற இந்த காலங்களில் குயிலி அவர்கள் வந்து சுதந்திர போராட்ட காலத்திலேயே தன் உயிரையும் கூட மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் கொடுக்கறதில் அவங்க வந்து என்ன செய்யவே இல்லை, யோசிக்கவே இல்லை. ஆக நம்மளுடைய சிறந்த நல்லொழுக்க பண்புகளில் மிக முக்கியமான நல்லொழுக்க பண்பு தியாகம், அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ அந்த தியாகத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்மளுக்கு அதற்கான மனது வர வேண்டும். நாம் வந்து சிறு வயதில் இருந்தே வீரமங்கை வேலு நாச்சியார், அப்புறம் வந்து ராணி லக்ஷ்மி பாய், குயிலி, அது இல்லாமல் பிற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய வரலாற்றெல்லாம் நாம் இணையவழி மூலமாகவோ அல்லது புத்தகங்கள் வாயிலாகவோ தொடர்ந்து வாசித்துக்கிட்டே வரணும். இன்றைக்கி வந்து நிறைய வாசிப்புகள் குறையிறதுனால தான் இந்த மாதிரியான வீரச் செயல்கள் புரிந்தவங்களை எல்லாத்தையும் படங்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாகவாது குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 படங்கள்லாம் எடுத்துட்டாங்க. அதில் 6 அத்தியாயங்கள் இருக்குது. ஸோ அத்தனை அத்தியாயங்களையும் அத்தனை பக்கங்களையும் நம்மளால் படிக்க முடியாட்டியும், இந்த திரைப்படங்களுக்கு சென்று நாம் காணும் பொழுது நாம் அதில் இருந்து சில நல்ல விஷயங்களை, இப்போ உதாரணமாக நான் குயிலியை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து இதாக இருந்தது, சான்றாக இருந்தது வந்து நான் வந்து பார்த்த அந்த படம் தான். அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சதுனால அவங்கள பற்றி நான் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற முனைப்போடு நான் இணையவழியில் தேடும் பொழுது அவங்களை பற்றிய வரலாற்றை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நாம் ஒரு எந்த ஒரு செயலில் ஈடுபடுறோம் அப்படின்னாலுமே அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் கண்டறிந்து அந்த நல்ல விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், பழக்கப்படுத்தி கொள்ளணும். பழக்கப்படுத்தி கொண்டு நம்மளுக்குள்ள நல்லொழுக்க பண்புகளையும் நாம் வளர்த்தி கொள்ளணும். ஆக இன்றைய இணையவழி மூலமாக சுதந்திர போராட்ட வீராங்கனை குயிலி அவங்கக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கிட்ட அந்த தியாகம் அப்படிங்கிற நல்லொழுக்க பண்பை நம்மளுக்குள்ளே வளர்த்து, இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கு காரணமாக இருந்த பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களையும் நாம் அறிந்து கொண்டு, அந்த ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்கள்ட்ட இருந்தும் குயிலி மாதிரி என்ன சிறப்பு பண்பு இருக்கோ அந்த சிறப்பு பண்புகளை நாம் வளர்த்து கொண்டு நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களோடையும் இணக்கமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் வாழணும் அப்படிங்கிறத இந்த இணையவழி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய வாகை தமிழ் சங்க தலைவர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இணையவழி கருத்தரங்கானது உங்களை வந்து சேரும் பொழுது, தாங்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கும் பொழுது, இந்த கருத்துக்கள் சார்ந்து உங்களுக்குள்ளேயும் பல்வேறு நல்லொழுக்க பண்புகளை வளர்த்து நாட்டின் சிறந்த குடிமக்களாக வாழணும். ஏன்னா ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களுமே நமக்காக ரத்தம் சிந்தியதற்கான நோக்கமே நாம் சிறந்த குடிமக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என கூறி, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இணையவழி கருத்தரங்கில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷியாமலா ராமர், சிவகங்கையிலிருந்து. நன்றி, வணக்கம்.